எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு கூடல் நடத்தணும் விதைக்காக அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய விதை பகிர்வுகளாக நிறைய பண்ணிட்டு இருக்கோம், விதைகளை அனுப்பிட்டு இருந்தோம். இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா கொரியரில் அனுப்பிட்டு இருந்தோம், ஏன்னா எல்லாரும் வர முடியாது அப்படின்னு சூழ்நிலை இருக்காதுன்னு. ஆனால் ஒரு விதைக்காக பாண்டியில் ஒரு கூடல் நடத்தணும் ரொம்ப நாள் எனக்கு ஒரு 3 வருஷமாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் ஏற்பட்டுருக்கு. இது முதல் கூடலாக இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அது மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி ஒரு கூடல் நடத்துறதுக்கு இன்னும் வந்து இப்போ மக்கள் வந்து அதிகமாக வரும்போது இன்னும் பெரிய இடத்துல நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. மாதாந்திரம் நம்மகிட்ட இருக்கிற விதைகளை நாட்டுக்குள்ளையோ இல்லை மரக்கண்ணையோ வந்து நம்ம தயார்படுத்தி இங்கே மண் சார்ந்த இதை எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா முன்னோடியாக ஒரு கூட்டம் நடந்துகிட்ருக்கு. கலசப்பாக்கத்தில் கலசப்பாக்க விதைகள் மையம் வந்து ஒரு அருமையான ஒரு கூடல் மாதம் மாதம் 5ஆம் தேதி நடத்திட்டுருக்காங்க. அந்த கூடலோட விளைவாக நிறைய மக்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கோ இல்லை இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கோ இல்லை விதைகளை கைமாற்றிக்கிறதுக்கோ இல்லை அவங்க உற்பத்தி பண்ண பொருளை விற்பனைக்கான வாய்ப்பாகவோ எல்லாத்துக்குமான தளமாக அந்த கலசப்பாக்க விதைகள் கூட வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. நம்மளும் தொடர்ச்சியாக போய் பார்க்குறோம். ஒரு சிறப்பான வேலையாக இருக்குது. அந்த மாதிரி வேலை தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். முதற்கட்டமாக இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் அப்படியான ஒரு கூடலை திட்டமிட்டுருக்கு. இது ஒரு ஆரம்பக்கம் தான். ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் பெரிய அளவில் மக்கள் இங்கே விவசாயிகள் கூடுற மாதிரி ஒரு திட்டத்தை யோசிச்சுட்ருக்கோம். இங்கே மட்டும் இல்லாமல் வேலூர் மற்ற சென்னை மாதிரியான காஞ்சிபுரம் அந்த சர்க்குள்ள இப்போ தமிழ் ஃபுல்லாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லா இடத்துலையுமே அந்தந்த ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு கூடல் நடத்துகிற மாதிரி மாதம் மாதம் திட்டமிட்டிருக்கோம். இது நிறைய தளங்களில் வெறும் விதை மட்டும் இல்லாமல் ஒரு தற்சார்பு வாய்வில் முன்னெடுத்து போகிற மாதிரியான யோசனைகள் தான் திட்டமிட்டிருக்கோம். ஒவ்வொரு மாதம் ஏதோ ஒரு விஷயத்த விதையை கருவாக வச்சுக்கிட்டு கூட நிறைய விஷயங்களை நம்ம ஒரு மரபு விளையாட்டாக இருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது, கல்வி கட்டுமானம் நிறைய விஷயங்கள் இதில் சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம ஒருங்கிணைச்சு அவங்களோட அறிவுகளை நம்ம இங்கே பகிர்ந்துக்கிற ஒரு தளமாக உருவாக்கலாம் அப்படின்றதான் இந்த எண்ணம். அதுக்கான தொடக்கம் தான் இந்த கூடலாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்க விதைகளை நம்ம கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். இப்போ அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு நம்மகிட்ட இருக்க விதைகளை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விதையும் சும்மா வந்து ஒரு வெண்டைக்காய் கத்திரிக்காய் அப்படின்னு விதையை மட்டும் கையில் வாங்கிக்காமல் அந்த வெண்டைக்காய்க்கு பின்னாடி என்ன ஒரு இது இருக்குது, ஒரு கதை இருக்குது, அது எந்த மண்ணுக்கானது, அது எப்படி விளையும், எந்த பட்டத்தில் விதைக்கணும், எவ்வளோ காய் காய்க்கும், அது எப்படி சமைக்கணும், அதோட சுவை என்ன, இப்படி எல்லாத்தையும் அதை பற்றி ஒவ்வொரு ரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம எல்லாத்தையும் விதையை பகிர்ந்துக்கலாம். யாருக்குமே ஒரு வாய்ப்பு இல்லை, அது போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னா வாங்க வேணாம் விதைகளை. ஏன்னா இப்போ இது யாரோ ஒருத்தர் இந்த விதைக்காக காத்துட்ருக்காங்க இன்னமும் கூட, அப்போ அவங்களுக்கு போய் அந்த விதை சேரும். அப்போ நம்மளுக்கு அந்த சூழ்நிலை இருக்குது, போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அவங்க மட்டும் இந்த விதையை வாங்கிக்கலாம். எல்லா ரகத்தையும் வாங்கிட்டு போகணும், எல்லாத்தையும் போடணும் அப்படின்றது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ இல்லை என்ன மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கோ, உங்களுக்கு வந்து ஒரு 10 ஜாடி வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குன்னா அந்த 10 விதையை மட்டும் வாங்கிக்கிறது முயற்சி பண்ணி எப்பயுமே இங்கே விதைகள் கிடைக்கும். உங்களுக்கு என்றைக்கு இடம் அந்த சூழ்நிலை ஏற்படுதோ அப்போ நீங்கள் வந்து விதைகளை வந்து அதிகமாக வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ தேவையில்லாமல் தராங்களே அப்படின்றதுக்காக வாங்கிட்டு போயிட்டு சும்மா வீட்டில் வச்சுட்டு அது வீணாக்கா. ஏன்னா ஓட்டுக்கு முன்னாடி பல உழைப்பு இருக்குது. ஒவ்வொன்றுமே பல நம்ம 100 கிலோமீட்டர் இடையே போயிட்டு அதை ஒன்று நம்ம சேகரித்து வந்துட்டுருக்கோம். இது என்னோட விதைகள் மட்டும் கிடையாது. இப்போ நிறைய நண்பர்கள் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் நம்ம கொடுக்குற விதைகளை சேகரித்து இப்போ மற்ற நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வேலூர் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் சமுதாய விதைங்க சார்பாக பிரதீப் அப்புறம் அண்ணா 2 பேர் வந்திருக்காங்க. அங்கேருந்து நம்மளுக்காக விதைகளை கொஞ்சம் எடுத்து வந்து கொடுக்கணும், இந்த கூட நடக்குது நம்மளும் போயிட்டு அதை எப்படி இது பண்ணலாம், அப்போ நம்ம ரொம்ப சார்பாக கொஞ்சம் விதைகளை கொடுக்கலாம்னு அங்கேருந்து வந்திருக்காங்க. இவங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அப்படி கொடுக்குறாங்கன்னா அது பின்னாடி அவங்க இருக்கிற எந்த அளவுக்கு அதை ரொம்ப முக்கியமான வேலையாக பார்க்குறாங்க, அந்த விதை எந்த அளவுக்கு போகணும் மக்கள்கிட்ட அப்படின்னு யோசிக்கிறான்றது ரொம்ப முக்கியம். அப்போ இதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. சும்மா வந்து கை நீட்டி விதையை வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது, அதை ஒன்றுத்தி காப்பாற்றணும். அப்போ நம்ம அதை ஒரு விதை வாங்குறோன்னா அதை போட்டு மறுபடியும் அதை ஒரு 10 பேர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். அந்த எண்ணத்தில் விதையை வாங்குங்க. வாங்கிட்டு போய் நம்ம போடுறோம் சும்மா, அதுக்கப்புறம் அது வளருது நம்ம சாப்பிட்றோம் அப்படியே விட்டுருது மறுபடியும் போய் விதை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இது வேணாம் பண்ணுவோம். ஏன்னா இப்போ விதை எல்லாமே ஒவ்வொரு கட்டத்துக்கு அப்புறம் விதை நம்ம கைக்கு வராது. இப்போ நம்ம ஒரு விதையாக 100 பேருக்கு 1000 பேர் கொடுக்குறாங்க, விதை எடுக்கிற மாதிரி 10 பேர் 20 பேர் விதை எடுத்து மாதிரி நம்ம கொடுக்குறாங்க. ஏன்னா மற்ற எல்லாருக்கும் என்னென்னா ஒரு எப்போ போனாலும் விதை கிடச்சிக்குமே அவங்க தராங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியம் இருக்குது. அப்போ அது ரொம்ப எத்தனை நாளைக்கு செய்ய முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஒரே நம்பரே வந்து எல்லா விதையும் எடுத்து எல்லாரும் கொடுக்குறதுக்கு சாத்தியமே கிடையாது. இப்போ அவங்கவுங்க இப்போ நம்ம வாங்குறோன்னா நம்ம ஒரு 10 பேருக்கு அடுத்த டைம் கொடுக்குறோம், இல்லை அந்த இது மாதிரி கூடலுக்கு வரும்போது நீங்கள் விதை எடுத்து வந்து ஒரு 10 பேர் கொடுக்கணும். அந்த வாய்ப்பு எப்போ நம்ம அதிகமாக ஏற்படுத்துறோமோ ரொம்ப எளிமையாகும். இது இப்போலாம் ஒன்றும் நிறைய நெருக்கடியான சூழல் வரப்போகுது. விதை சார்ந்த இதுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகள் கொடுக்க போகிறாங்க. இந்த மண் சார்ந்த விதைகளை நம்ம விற்கிறதுக்கோ இல்லை பகிர்வு பண்ணுறதுக்கோ நிறைய தடைகள் வரப்போகுது. சட்டப்பூர்வமாகவே நிறைய பிரச்சனைகள் கொடுக்க போகிறாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் எதுக்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த கூடல முதல் விஷயமாக இதை தயார்படுத்துகிறோம். நம்ம எல்லாம் வந்து ஒரு இப்போ எப்படி வந்து விவசாயிகளுக்கு நிறைய இப்போ பிரச்சனைகள் வந்து நம்ம கொடுத்தாங்களோ விவசாய முறைகளுக்கு, அதே மாதிரி விதை சார்ந்த நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதை தான் இன்னும் கடினமாக மாக்க போகிறாங்க. தனிநபரம் நம்ம விதையை பகிரோன்னா அந்த பயிர்வை தடை பண்ணுறதுக்கான சட்டங்களை இப்போ வெளியே வரப்போகுது. இப்போ அதுக்கெலாம் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதா இப்போ இயற்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நம்ம அதுக்கு சேரணும் அப்படின்றத இந்த முதல் இந்த கூடலை அவசரமாக இப்போ ஏன் இவ்வளோ இதாக ஆடி மாதம் இருக்குது, ஆடி மாதம் நடலாம் திட்டமிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 மாதம் நடத்திடுவோம், நம்ம தொடர்ச்சியாக மக்களை இன்னும் நிறைய வலு சேர்க்க வேண்டியிருக்கு அப்படின்ற எண்ணத்துக்காக தான் நம்ம உடனே இந்த கூட்டத்தை வந்து நடத்துகிறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு விதையை நம்ம பத்திரமா கையாளணும். விதைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒவ்வொரு பகுதியிலையும் உங்கள் பகுதிக்கான விதைகளை கையில் எடுத்துக்கிட்டு அதை பாதுகாக்கிறதுக்குள்ள வேகமாக தொடங்கிடுங்க.
அதுதான் நம்ம கேட்டுக்கிறது. ஏன்னா இது வந்து எல்லாருமே நம்மளோட வழித்தோன்றல் அவங்களோட கருத்தை ஐயாவோட கருத்தை உள்வாங்கி தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம்.